என்னங்க இது சினிமாக்கு போலான்னு போய் சொல்லி ஹோட்டல் கூட்டிட்டு வந்துட்டீங்களே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எனக்கு பசியா இருக்கு பசியா இருந்தா போறேன் டீயே சாப்பிடுங்க அடங்கிடும் சீ லோ கிளாஸ் எனக்கு வயித்து பசி இல்ல வாரிவு பசி இப்ப நான் அசுர வேகத்தில் இருக்கிறேன் தெரியாதனமா வீடியோவில் ஒரு கசம் சாசியனை பார்த்துட்டேன் அந்த படத்துல பார்த்த காட்சிய இப்ப நான் உன்னை வச்சு ஒத்திய பார்க்க போறேன் யூ கம் ஆன் விடுங்க இப்படி பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல இல்லவே இல்ல வெக்கமானது எல்லாம் நான் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு உள்ளத்துல ஒரு உசுப்பல் உடம்பெல்லாம் பின்னிட்டு ஒரு வேகம் உன்னை தோரகா பண்ணாதான் அந்த வேகம் தீருவா ஐயோ வேணாங்க ஏதோ விபரீதம் நடந்து போகுது விபரீதம் நடக்காம இருக்கு இந்தியா டுடேல எத்தனையோ வழிகள் இருக்கு கம் ஆன் உஜ்ஜி ரொம்ப பக்கத்துல விசில் சத்தம் கேக்குது பின்ன நான் அடிச்சா கேக்காதா என்ன சொல்றீங்க அது சின்ன வயசுல நான் ஒரு விசில முழுங்கிட்டேன் அது தொண்டைக்குள்ளேயே நிக்குது நான் உன்னை கிஸ் பண்ணும்போது அது விஸ் விஸ்னு அடிக்குது நான்சென்ஸ் இந்தியா டுடேல வந்து கலர் தட்டறவன் ஏம்பா பகல்லே உனக்கு ஹோட்டல் ரூம்ல ஜாலி கேக்குதா பாக்கெட்ல நிறைய சில்லறையா யார் இந்த பட்லி புதுக்ராக்கியா சார் நாங்க யாரன்னு தெரியாம அவசரப்பட்டு பேசாதீங்க நாங்க ரெண்டு பேரும் இணை பிரியாத காதலர்கள் யா மேற்கத்தி பாணியில கல்யாணத்துக்கு முந்தி ஒருத்தர ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு வந்தோம் வெஸ்டர்ன் ஸ்டைலா யா யா எத்தனை தடவை புரிஞ்சுக்கிட்டீங்க ஒரே ஒரு தடவை புரிஞ்சுக்க போற நேரத்துல பூசணிக்காய போட்டு உரைச்ச மாதிரி காரியத்தை கெடுத்து காதல் இதயங்களை உடைச்சிட்டீங்களே சார் கவலைப்படாதீங்க காதலர்களே உங்க ரெண்டு பேரையும் லாக்கப்ல தள்ளி ஒன்னா சேர்த்து வைக்கிறேன் கம்பிக்கு பின்னால தள்ள போறீங்களா நாங்க என்ன தப்பு பண்ணோம் கல்யாணம் ஆகாத ஆணும் பெண்ணும் ஹோட்டல்ல ரூம் எடுத்து இப்படி தகாத செயல் ஈடுபடுறது சட்டப்படி குற்றமாகும் கல்யாணம் நாங்க வீட்லயே தங்கி மாட்டோமா ஷட் அப் சரிங்க உங்களை பிராத்தல் கேஸ்ல புக் பண்றேன் புக் பண்றீங்களா என்ன இந்தியா டுடே இவ்வளவு மோசமா போச்சு கல்யாணம் பண்ணிக்கு போற ஒரு ஜோடி ஹோட்டலுக்கு வரக்கூடாதா சேம் சேம் இத நான் அசம்பிளி வரைக்கும் கொண்டு போவேன் முதல்ல ஸ்டேஷனுக்கு வா அப்புறம் நடக்க முடிஞ்சா அசம்பிளி வரைக்கும் போகலாம் வாப்பா உன் பேர் என்ன மேன் என்ன இந்த மேன் கிண்ண நல்ல மரியாதை குறைவா கூப்பிடாதீங்க எனக்கு பிடிக்காது நான் பிரபல வீடியோ கேமராமேன் ஒரு நாளைக்கு 1000 2000 சம்பாதிக்கிறவன் சார் சம்பாதிச்சு அவகிட்ட விட்டுருவேன் மரியாதையா பேர சொல்ற ராஸ்கல் என்னது சொல்லுடா ராஸ்கலா இரு எனக்கு தெரிஞ்ச ஒரு மந்திரி கிட்ட சொல்லி உன் உடுப்பு தொப்பி எல்லாம் புடுங்கிட்டு அர்ணா கைத்தோட ஓட விடுறேன் ஷட் அப் லேடி ஃபூல் இதையும் மந்திரி கிட்ட சொல்றேன் உனக்கு அர்ணா கைதான் லே நீ எவங்க கிட்ட வேணாலும் போய் சொல்றா இப்ப மரியாதையா உன் பேரை சொல்லல உன்னை வவ்வால் மாதிரி தலையிலா கட்டி தொங்க விட்டுற ஜாக்கிரத ஐயோ தொங்க விட்டாதீங்க சார் என் பேரை சொல்லிடுறேன் சின்னப்பா அப்படி வாடா வழிக்கு வணக்கம் சார் வாயா பபுல் நாயுடு தபால் கொண்டு வந்திருக்கியா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் என் பொண்ண மூட்டுகளும் போகலாம் வந்திருக்கேன் சார் யாரு அவன் பொண்ணு அத குஞ்சின் கடைஞ்சா கருப்பு புள்ளி போட்ட மஞ்ச போடல அதுதான் சார் என் பொண்ணு அத்த போய் கிராட்டின் நினைச்சுக்கினு பார்சல் பண்ணிட்டு வந்து இங்க கொண்டாந்து போட்டுக்கினீங்களா அதோ நெருக்கமா குஞ்சு கடைறானே திரு திரு திருட்டு முழு முடிச்சுக்கினு அவன் தான் அவளை கட்டிக்க போறான் என்ன உங்க நைனா வருங்கால மாப்பிளைய அவை வேணும் பேசுறாரு இந்தியா டுடேல கலாச்சாரம் ரொம்ப கெட்டு போச்சு அந்த பஞ்சு முட்டாய் தலைவர் சும்மா இருக்க சொல்லு இன்ஸ்பெக்டர் சார் என் மானம் மறுவாதிய காப்பாத்துங்க இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க இனிமே இது மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் ஓகே ரெண்டு பேரும் இங்க வாங்க இவர் முகத்துக்காக உங்களை விடுறேன் மறுபடியும் ஹோட்டல் ரூம்ல உங்களை ஒண்ணா ஓ குட் மார்னிங் பேங்க் தம்பி குட் மார்னிங் இந்தியா டுடே எப்படி இருக்கு ஸ்டெடியாவே இல்ல எங்க வீட்டு போன் அவுட்டா பாடுற ஒரு சின்ன போன் பண்ணிக்கலாம்னு வந்தேன் ஆமா பானு வீட்ல இல்ல இல்லையே அவங்க காலைல 6 மணிக்கு வெளியே போயிட்டாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல கவரேஜுக்கு போயிருப்பாங்க கவரேஜ் இவ்வளவு அந்த மாடலிங் போறது இல்லையே நான் சொல்றது வேற கவரேஜ் புரியுதா புரியலையே இந்தியா டுடேல பொண்ணுங்க நினைச்சா சுலபமா சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு இருக்கலாம் பானு அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல நீங்க தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான் மாடலிங் சான்ஸ் போனதுக்கு அப்புறம் பானுவுக்கு வருமானமே அந்த கவரேஜில் தான் நீங்க வேணா செக்அப் பண்ணி பாருங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலையில அந்த பொண்ணு வீட்டை விட்டு போனா லேட் நைட் தான் வீடு திரும்புவோம் அப்படியா இத்தனை நாள் இந்த விஷயம் எனக்கு தெரியாம போச்சு கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு ஏன் நெய்க்கு அலையறீங்க சார் நான் இப்ப நெய் கலைஞ்சேன் அப்ப வெண்ணெய்க்கு அலையறீங்களா வெண்ணையும் இல்ல தொன்னையும் இல்ல தயவு செஞ்சு போனை பண்ணிட்டு இடத்த காலி பண்ணுங்க ரொம்ப தேங்க்ஸ் இந்தியா டுடேல உங்க போனாவது ஒரு பொண்ணு பாப்போம் இதான் நான் பெத்த பொண்ணு ஓம் போனா நம்பவே முடியலையே உன் பேர் என்னம்மா உஜாலா உஜாலா சொட்டு நீளம் இந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க உங்க அண்ணன் மகன் சின்ன பாக்கி தானே சரி வீடு இருக்கு கடை இருக்குன்னு நானும் தலையாட்டிட்டேன் அப்புறம் கல்யாணம் சொன்னாரு
சரி வீடு கீது கடை கீதுன்னு இது தலாட்டு கீது வீட்டையும் கடையும் காட்டி இன்னும் என்னென்ன இடவெல்லாம் செஞ்சாயா இவ்வளவு ஓட்டல இட்டு போயிருக்கலாம் டிஃபன் சாப்பிடவா இல்லீங்க உஜாலாவின் உணர்ச்சிகளா உசிப்பி வர்றதுக்கு வீடு கடை இருக்குன்னு இவளும் போயிட்டான் ஆமாங்க என் பொண்ணு கற்பல உங்க பையன் சாப்பா குத்துறதுக்கு முந்தைய நல்ல காலங்க போலீஸ் ரெய்டு வந்து இவங்க ரெண்டு பேரையும் அள்ளி போட்டுக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல குத்த வச்சுட்டாங்க என் மானம் மறுவாதை எல்லாம் போச்சிருக்கோம் அதுக்கு முன்னால உனக்கு இதெல்லாம் இருந்ததுன்ற இன்னும் எண்ணி எட்டு நாளைக்குள்ள என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டல அவளை கோர்ட்டுக்கு ஈத்துறேன் அவசரப்பட்டு கோர்ட்டுக்கு போகாத இந்த பிரச்சனைக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்கிறேன் இந்தியா டுடேல இனிமே இந்த மேரேஜ் விஷயத்தை கவரேஜ் பண்ற ஜோலியே வேண்டாப்பா என்னடா நீயா செலுத்துக்கிற பின் என்ன சித்துப்பா ஒவ்வொரு கல்யாணத்திலயும் மாப்பிள்ள பையன் மேடையில வந்து ஜாமுன்னு உட்காரும் போது அந்த கோலத்துல நான் என்னைக்கு உட்காரணும் ஒரே ஏக்கமா இருக்கு எட்டாத படத்துக்கு ஏண்டா கொட்டாய் விடுற நாய் நரிக்கெல்லாம் எட்டுது எனக்கு மட்டும் எட்டா போயிடுமா இந்த வா சித்துப்பா இனிமே உன்ன மாதிரி பிரம்மச்சாரியா என்னால வாழ முடியாது இளமை தாகம் பொங்கி வழியுது கல்யாணம் பண்ணிட்டு குடும்பியா வாழ்றதா முடிவு பண்ணிட்டேன் தயவு செஞ்சு இந்த வீட்டையும் வீடியோ கடையும் என் பேர் கடிச்சு வை அதுல ஒரு சிக்கல் இருக்குடா என்ன சிக்கல் சொல்லு ஒரு வாரம் ஆனாலும் பரவாயில்ல உட்காந்து பிரிச்சிருவோம் நானும் பிரம்மச்சரியத்தை கைவிட்டேன்டா என்னது கல்யாணம் பண்ணிக்க போறேன் எது என்ன கட்டிக்க போற பொண்ணுக்கு என் சொத்து பூரா எழுதி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் எது வெத்தலை பாக்கு மாத்தியாச்சே சித்துப்பா இந்த அதிரடி செய்தி என்னால தாங்கிக்க முடியல உன் சொத்துக்கு எனக்கு போட்டியா போட்டு அந்த பொண்ணு யாரு அவ அட்ரஸ் கொடு உண்டு இல்லன்னு பார்த்து வந்துடுற நீ எங்கேயும் போக வேணாம் உன் வருங்கால சித்தி இங்கேயே இருக்கிறா கூப்பிடுறேன் பாரு மாமா மணப்பெண்ண அழைச்சிட்டு வாங்க வந்துட்டு மாப்பிள சித்தப்பா இவளா உன் மனைவி ஏண்டா அலற இவதான் என் வருங்கால மனைவி துப்பு கேட்ட சித்தப்பா இவ யார் தெரியுமா என் காதலி அதெல்லாம் பழைய கதைடா இப்ப போய் உன் சித்தி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க என்ன இந்தியா டுடே இவ்வளவு கெட்டு போச்சு ஏண்டி கட்டி புடிச்சு பாட்டு பாடி எனக்கு நீ உனக்கு நான் முடிவானதுக்கு அப்புறம் இது என்னடி உடல் துரோகம் வீடு வாசல பத்தி உங்க சித்தப்பா கிட்ட பேசுறேன்னு சொல்லி நீங்க என்ன ஏமாத்திட்டே வந்தீங்க இப்போ வீடு கடையோ உங்க சித்தப்பாவே எனக்கு அடிச்சிட்டாரு யோ டபுள் ஹாப்பி மலையில நினைஞ்ச குருவி மாதிரி ஏண்டா வயசான ஆளுக்கு இந்த பொண்ணை கட்டி வைக்கிறேன் சொல்றீங்க நியாயமாடா வயசானாலும் அவர் வாக்குல சுத்தம் இருக்குது என் மாப்பிள்ள ரொம்ப தங்கமான ஆளு மக்களை கைரி பண்ணி ஏ போஸ்ட் ஒன்ன விட இவருக்கு பத்து வயசு கூடடா அதனால என்ன மறுபடியும் கைரி பேசுறேன் என் மாப்பிளைக்கு சொத்து சொகம் நிறைய இருக்கு விட்டுட முடியுமா மாமா ஏமா முதல்ல உங்க மகனை எங்கேயாவது கொண்டு போய் தனியா வச்சிருங்க இல்ல மூளை முடுக்கல நின்னு என் மனசு கலக்க முயற்சி பண்ணுவாரு நீ கவலையே படாத நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே பொட்டி படுக்கைய கொடுத்து வீடியோ கடைக்கு அனுப்பிச்சிடுறேன் ஏய் கிளை சித்தப்பா உன் நாடி நரம்பெல்லாம் சக்கரை அரிச்சிருச்சு இந்த நிலைமையில ஒரு கல்யாணமா அத பத்தி நீ கவலைப்படாதடா தம்பி கூடிய சீக்கிரம் மலையாள தேசத்துக்கு போய் நாட்டு மருந்தை சாப்பிட்டு நான் இழந்த ஏமையெல்லாம் திருப்பி அள்ளிக்கிட்டு வர போறேன் அடுத்த மாசம் ஆவணி எண்ணி பத்தாவது மாசத்துல உனக்கு ஒரு தம்பி பாப்பா எனக்கு ஒரு வாரிசு பிறக்க போறான் கிழவு முதலிடவை முடிச்சிட்டு தான் பாக்குவத்திலே மாத்திருக்கான் ஏய் சித்தப்பா என் வாழ்க்கையில் நீ ரொம்ப விளையாடிட்ட உன்னை நான் சும்மா விட மாட்டேன் நமஸ்தே சேட் ஹரே நமஸ்தே ஜி உங்களுக்கு என்ன வேணும் முதல்ல உட்கார வேணும் இந்தியா டுடேல அடகு வச்ச நகையை திருப்பிட்டு போக வந்திருக்கேன் பாப்கோ ஜி கடை வியாபாரம் முடிஞ்சு சேட்டு கணக்கை க்ளோஸ் பண்ணிட்டான் நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஹாலிடே சனி ஞாயிறு வாங்க திருப்பிட்டு போங்க ஐயோ சேட் சனிக்கிழமை நான் ஜப்பான் இருப்பேன் ஞாயிற்றுக்கிழமை நான் லண்டன் இருப்பேன் இப்பவே வட்டி முதலை சேர்த்து வாங்கிட்டு பொருளை திருப்பி கொடுத்துரு இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் நான் ஏர்போர்ட் இருக்கணும் பேட்டி கிட்ட எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஹரே தும் பட அக்னி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சேர்த்து கணக்கே முடிச்சிட்டு வருது என்னை வாழ வைக்கும் தெய்வமே ஹரே ஜப்பான் யாரே கும்பிடுது ஒண்ணுதா அசுப்புல நீ ஆஞ்சநேயர் மாதிரியே இருக்க அதான் கும்பிட்ட சேட்டு இந்தா உங்ககிட்ட வாங்கின பணமும் ரசீது பொருளை கொடு ஹரே வாணுங்கிற பொண்ணு பேர்ல ரசீதும் இருக்குது நீங்க பொருளை கேக்குறீங்க எப்படி கொடுக்கறது சேட்டு பாரு பாப்பாவும் நானு பக்கத்து பக்கத்து வீடு இன்னைக்கு காலையில தான் அந்த பொண்ணு ஜாமீன்ல வெளியே வந்திருக்குது சாயந்தரத்துக்குள்ள மெழுகுவத்தி ஸ்டாண்ட திருப்ப வேண்டிய அவசியம் என்ன அந்த ஸ்டாண்டுக்குள்ள அப்படி என்ன பொக்கிஷன் இருக்கு சேட்டுக்கு சந்தேகம் வர்றான் சேட்டு நீ சந்தேகப்பட்டு அந்த ஸ்டாண்ட் எடுத்து குலுக்கி கிளிக்கி பாத்துறாத அதுக்குள்ள ஒண்ணுமே இல்ல இந்த கொலகேஸ் விசாரணை நல்லபடியா முடிஞ்சா ஆத்தா கோயில் இருக்கிற உண்டி இல்ல இந்த மெழுகுவத்தி ஸ்டாண்டை இன்னைக்கே போடுறதா அந்த பொண்ணு வேண்டிக்கிச்சா டைம் ஆயிட்டே போகுது நான் பிளைட்டை பிடிக்கணும் ஸ்டாண்டை கொடு மாப்போஜி உங்க கையில சேட்டு பொருளை தரமாட்டான் அட கையில கொடுக்க வேண்டாப்பா தரையில வை எடுத்து போறேன் அது இல்லப்பா அடகு வச்சவங்க நம்ம ரசீதுக்கு மேலே கையெழுத்து போட்டாத்தான் பொருளை திருப்பி தருவோம் இந்த ரசீது பணம் நாளே கழிச்சு அந்த பொண்ணை ரசீதோட கடைக்கு வர சொல்லு
நான் பொருளை கொடுக்கிறேன், நீ வெயிட் பண்ணாதே, இப்ப பிளைட்டுக்கு போ. ஹரே ராம் 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 ஹரே பகவான். பால்ல பிஸ்தா போட்டு சாப்பிடுறானுங்க, ஒரே அடியில பொட்டுன்னு போயிட்டானே. இந்தியா டுடேல ரெண்டாவது அடிக்கு சான்ஸே கொடுக்கலையே. இந்தியா டுடேல இன்னில இருந்து நான் கோடீஸ்வரன் தான். அடி பாவி, இந்த ரசீதி விஷயம் யாருக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். போலீஸ்காரனை கூட்டிட்டு வந்தாளே, இப்படி நம்பிக்கை துரோகம் செய்வான்னு தெரிஞ்சிருந்தா இந்தியா டுடேல முதல்ல இவ்வளவு க்ளோஸ் பண்ணிருப்பேன். இந்த டியூனை நான் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. அது நாயிறு பிடிச்ச புலிவால் என்ன படத்துல பாட்டா? ஓஹோ, நாயருக்கு வேற வேலை இல்லாம வாழையான் போய் பிடிச்சாரு. திருசு பிடிக்கான் கிட்டிலையா? அது கொண்டா அதுல வாலி பிடிச்சது. ஓஹோ, அதுவும் நியாயம் தான், கிட்டினதா பிடிச்சிருக்கிறாரு. என்னப்பா கட்டாரி, எங்க சித்தப்பனை கொண்டு வர, நீங்க என்ன காணும்? அது அங்க பாருங்க, உங்க சித்தப்பா பல்லாக்குல வந்துட்டு இருக்காரு. ஏண்டா ஓய்வாய் தம்பியா, நீங்க வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறீங்க. இந்த சமப்பிரதேசம் எப்போ வரும்? உச்சியில வரும். உச்சி எப்போ வரும்? சமப்பிரதேசம் கண்டதும் வரும். அட என்னடா குழப்பறீங்க? நீங்களான குழப்பிக்கிறது, ஞங்களல்ல. மிண்டாத வாய் பத்திட்டு வரணுண்டோ? புரிவி நம்ம வலையில விழுந்துருச்சு, இனிமே லேகியம் பண்ணிட வேண்டியதான். வந்தவனுக்கு சித்தப்பனை இறக்கி வச்சுட்டு போட்டோம், அப்புறம் நம்ம கதையை வச்சுக்குவோம். இப்ப நம்ம ஒழிஞ்சுக்குவோம். ஆல் அவுட். சாரே, நீங்க இவட தண்ணி இருக்கணும், ஞங்க காட்டுல போயிட்டு வரா. என்ன இது, என்ன தண்ணியா விட்டுட்டு நீங்க ஏன் காட்டுக்குள்ள போறீங்க? சாரே, ஞங்கள மூலிகை பறச்சிட்டு வந்து அரைச்சு பிழிஞ்சு குடிக்க போறீங்களா? ஞங்களுக்கு குடிக்கானல்ல, சாரின அதுல முக்கி ചവിട്ടി ചവിട്ടി പിഴിയണം. എന്നിട്ട് കരയുന്ന അരുവിയിൽ മുക്കി മുക്കി എടുക്കണം. ചൊല്ലുമ്പോഴേ മൂച്ചിട്ടാണത്. അതിനുശേഷം വെള്ളത്തിലിരുന്ന് കരയ്ക്ക് എടുക്കണം. എന്നിട്ട് നിർവാണമാക്കി അരമണിക്കൂർ നേരം വെയിലിൽ ഉണക്കാൻ വെക്കണം. സാറേ, ആനയുടെ ബലമാ. പരീക്ഷിച്ചു നോക്കുകയാണെങ്കിൽ സാറിന്റെ തുമ്പിക്കൈ പാറത്തുളയ്ക്കും. അപ്പടിന്നാ കാട്ടിലെ ഇരിക്ക ഒരു മൂലിക വിടാമ പുടിയിട്ട് വാങ്ങ. என்ன கொஞ்சம் தூக்கி விடுங்க, நான் அப்படி கொஞ்சம் விளையாட்டிக்கிட்டு இருக்கேன். அப்பா, அடாடாடாடாடா, என்ன இயற்கை அழகு, காத்து. நம்ம உஜாலா கூட வந்திருந்தா எப்படி அனுபவிச்சிருக்கலாம். இருக்கட்டும், அனிமூனுக்கு கண்டிப்பா கூட்டு வர்றேன். யாரு இந்த ஆளு? அசப்புல நம்ம சின்னப்பா மாதிரியே இருக்கிறான். வணக்கம். குரலும் அவ மாதிரியே இருக்குது. மாதிரி இல்ல, நான் சின்னப்பாவே தான். நீ எங்கடா திடீர்னு இங்க வந்திருக்கிற? உனக்கு கடைசி கடமையை செய்ய வந்திருக்கேன். கடைசி கடமையா? ஆமா, நான் காதலிச்ச பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கண்கூட நீ பாப்பேன்னு நினைச்சேன். அவளை மடக்கி நீ கட்டிக்க பாக்குற. என்ன பொறுத்த வரைக்கும் நீ சித்தப்பா இல்ல, செத்தப்பா. உன்னை வளர்த்து ஆளாக்குன இந்த சித்தப்பாவ இப்படி பேசுறியே, அது பெரிய துரோகம். நீ எனக்கு செஞ்சதுதான் பெரிய துரோகம். ஆனா ஆண்டவன் எனக்கு யோகத்தை கொடுத்துருக்கான். பல லட்சம் பொருமான வைரத்துக்கு நான் சொந்தக்காரனாக போறேன். வைரமா? ஆமா, உனக்கு எப்படி கிடைச்சது? பக்கத்து வீட்டு பானு கட்ட பூபதி வைரத்தை கேட்டதையும் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட தகராறு நீ நேர்ல பார்த்ததையும் என்கிட்ட சொன்னல. அத வச்சு ஒரு சின்ன வீடு கட்டின, அதான் என்ன லட்சாதிபதி ஆக்கிடுச்சு. கோர்ட்ல அந்த பொண்ணுக்கு சாதகமா சாட்சி சொல்லி வேண்டிய மாதிரி நடிச்சேன். முடிவு வைரங்கள் என் கையில. அதுக்கு தடையா இருந்த மாறுவாடிய ஒரே அடியில கொண்டுட்டேன். ஒரு குறை பண்ணதுக்கு அப்புறம் பயம் பறந்து போயிடுச்சு, உள்ளங்கைய அரிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னொரு குறை பண்ணவும் தயாரா? இப்ப யாரு குறை பண்ண போற? அவசரப்படாதப்பா, இவ்வளவு சொன்னவ அதை சொல்ல மாட்டேன்னா? ஒரு கட்டாரி, இவனுங்க யாரா? அடிமாடு பிடிக்கிறவனுங்களா? இல்ல, உன்னை அடிச்சு கொல்ல வந்தவனுங்க. என்ன ஏன் கொல்லணும்? சின்னப்பாக்கு எதிராக இருக்கிற ஒரே சாட்சி நீங்க தான். உங்களை தீத்து கட்டிட்டு வைரங்களை வித்து அதுல கிடைக்கிற பணத்தை எங்களுக்குள்ள ஆளுக்கு பாதி பாதியா பிரிச்சுக்க போறோம். இது எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம். அட பாவிங்களா, என்ன கேட்காம என் பாடிக்கு வில வச்சுட்டீங்களா? ஆமா, இத பாருங்க பெரியவரே, நீங்க விபத்துல செத்துட்டதா ஊரை நம்ப வைக்கணும். அதனால உங்களை தூக்கிட்டு போய் தற்கொலை பாறையில தள்ள போறோம்.
யாரோ ஒரு வடநாட்டு சாமியாரு வந்த இடத்துல மலை உச்சியிலிருந்து வழிக்கு உழுந்து செத்து போயிட்டாருன்னு நம்ப வைக்கணும். அதுக்கு தான் நாங்க இந்த காவி உடையெல்லாம் உனக்கு கொடுத்துருக்கோம். இது நான் கொடுத்த ஐடியா. மரியாதையா ஓடி போய் அந்த டோலியில உட்காந்துக்க, இல்ல எங்க ஆளுங்கிட்ட நீ குத்துப்பட்டு சாவ. ஐயோ என்ன குத்தவே இல்லை, அதுக்குள்ள என்ன என் நோய் நோய் குத்திடாதீங்க. ஏற்கனவே நான் சக்கர வியாதிக்காரன், புண்ணு வந்தா ஆறாது, நானே போய் படுத்துக்கிறேன். இதோ ஓடிட்டேன். அட பாவி சின்னப்பா, உன்னை வளர்த்ததுக்கு ஒரு பிரண்டைய வளர்த்திருந்தா ஊருக்காவது பிரயோஜனமா இருக்கும். மேல காடு இருக்கு, அங்க போய் பிரண்டைய வளர்க்கறனால வாடா, உருண்டைய வளர்க்கறனால வாடா. போகும்போதும் புலம்பிட்டேன். உகையா தூக்குங்கடா.